அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அகிலா சிவகுமார். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ கும்பகோணம் போயிட்டுருக்கோம். இது வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு முத நாள் வந்து எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, அஜுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கும்பகோணம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர்லேருந்து கும்பகோணமும் மாயரமும் கிட்டத்தட்ட சேம் டிஸ்டன்ஸ் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 kilometers தான் கம்மியாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாயரம் போகலாமா கும்பகோணம் போகலாமான்னு யோசிச்சுருந்தோம். அதுக்கு ஓகே, கும்பகோணமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ் வந்திருக்கோம். சென்னை சில்ஸில் வந்து பின்னாடி பார்க்கிங்கில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே அஜு என்கிட்ட இருக்கவே மாட்டான். அங்கே பாருங்க, முன்னாடி போயிட்டு இருக்கான். அவன் பாட்டு என் தங்கச்சி கூட போயிட்டு இருக்கான். அங்கே போகிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அஜுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ச்சேஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனுக்கு தேவையானதை வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். நிறைய சாஃப்ட் ஐஸ் வந்திருக்கு இப்போது, நல்லாயிருக்கு. முன்னாடி போனப்போ கூட, பிஃபோர் கொரோனா போனப்போ கூட இவ்வளோ சாஃப்ட் ஐஸ் நான் பார்க்கல. இங்கே பாருங்கள், என் மாஸ்க் என்னை போடவே விடமாட்டான். அங்கே பாருங்கள், என்ன பிடிச்சி பிச்சு எடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவான். இன்றைக்கி அஜுக்கு மேக்கப் பார்த்திங்கன்னா அவங்க சித்தி இந்த பொட்டெல்லாம் வச்சு போட்டு விட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறாரு எல்லாம். நான் இல்லை, அவனுக்கு யாருமே மாஸ்க் போடக்கூடாது. மாஸ்க் போட்டால் அவனுக்கு பிடிக்காது, பிடிச்சி பிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் தூரமாக நின்றுட்டுறவங்க இருந்த எல்லாரையும் வந்து அங்கே போகணும்னு சொல்லி கை காட்டி அவன் அந்த டாய் செக்ஷனுக்கு எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டான். கலர்ஃபுல்லாக இருந்தானே, அங்கே வந்து பார்த்து அவனுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு டாய்ஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு கூட ரேட்டு கம்மியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே தொட்டால் எடுத்தாலே, இந்த டக்கு வந்து 120 rupees or 130 rupees எனக்கு சரியாக தெரியலை, அவ்வளோ ரேட்டு ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த டக்கோட ஃபங்க்ஷன். ஆனால் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த டக்கு பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவ்வளோ குஷி ஆயிட்டான். அதை போய் பிடிக்கிறதுலே இருந்தாங்க பாருங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. அது கூட இன்னொன்று சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. அஜி வேணுமா? அது வேணுமா? அதுக்கப்புறம் ஜிஆர்டி போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. கும்பகோணத்தில் நான் மயிலாடுதுறை போயிருக்கேன். நான் கும்பகோணம் வந்து அவ்வளோவா போனதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கடைக்கும் நம்ம வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அவ்வளோ தூரத்தில் பார்க் பண்ணிவிட்டு எப்படி கடைக்கு போகிறதுனே தெரியல. பட் அஜு பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டான். அவன் தூக்கத்தில் தான் கொலுசெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இ
இந்த மாதிரி தூங்கினதே கிடையாது. சவுண்டு கேட்டாலே ஏஞ்சிருவான் டக்குன்னு. அன்னைக்கு மார்னிங்லேருந்து அவன் சரியாக தூங்கலை. ஸோ அதனால வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். நார்மலாக கொலுசு எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். அவனோட காப்பு கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எடுக்கலான்னு போயிருந்தோம். பட் அம்மா அந்த ஜல் ஜல் கொலுசு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நமக்கு வாங்கும்போது கூட அவ்வளோ ஒரு யோசனை இருந்திருக்காது. ஆனால் குழந்தைக்குன்னு வாங்கும்போது இது வாங்கலாமா, இது நல்லா இருக்குமா, அவனுக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்து அப்புறமா யோசிச்சு வாங்க வேண்டியிருந்தது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டங்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.